அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அமோகமாக டெல்லியிலும் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. லக்ஷ்மி என்று ஆட்சி பீடத்தை சொல்வார்கள். எனவே அந்த பீடத்தில் தாமரை வைத்தால் பொருத்தமாக இருக்கும். ஆனால் டெல்லி மக்கள் விளக்கமாற்றை வைத்திருக்கிறார்கள். டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு எட்டா கனியாகவே இருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளாகவே இது இந்த நிலைமை தொடருது. இதை எப்படி பார்க்குறீங்க? டெல்லியை கைப்பற்ற பாஜக இன்னும் என்ன மாதிரியான யுக்திகளை வந்து கையாண்டு இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு டெல்லி என்பது ஒரு கோட்டை. இன்றைக்கும் மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில பேர்கள் தந்த பொய்யான வாக்குறுதிகள், சில இலவசங்கள், அதெல்லாம் நேரடியாக மக்கள் மத்தியில் ஒரு அபிமானத்தை பெற்றிருக்கின்றது. அதனால் ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். கடந்த தேர்தலில் நான் தேர்தலுக்கு பணிபுரிய சென்றவன். கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிகமான பேர் அரசாங்க ஊழியர்கள், அதாவது படித்தவர்கள். ஆனால் அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்தது என்று சொன்னபொழுது எனக்கு ஒரு வியப்பு. அந்த தொகுதியிலா? அப்போ அவர்கள் சொன்ன பதில், அரசாங்க ஊழியர்களெல்லாம் நமக்கு எதிராக வாக்களித்து விட்டார்கள். 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸுக்கு வாங்குறாங்க, எழுந்து போகக்கூடாங்கிறாங்க, கேன்டீன் போகக்கூடாங்கிறார். அதனால் எதிர்த்து வாக்களித்து விட்டார்கள். பாருங்கள், கடுமையாக நடந்து கொண்டு முறையான அலுவலகம் நடத்த வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்தது என்கின்ற காரணத்திற்காகத்தான் எங்களுக்கு தோல்வி என்றால் கவலைப்படாதே. இந்த தோல்வி குறித்து கவலைப்பட தேவையில்லை, நான் பெருமைப்படுவோம் என்று குறிப்பிட்டேன். இதே மாதிரியான சலுகைகள் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் பாஜகவும் அறிவித்தது ஒன்று தானே? இதே மாதிரியான இலவச சலுகைகளும் இடம்பெற்றிருந்தது. கெஜ்ரிவால் அறிவித்த இலவசங்களையும் பாரதிய ஜனதா கட்சி அறிவித்தது இலவசங்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அடிப்படையான மக்களுக்கு தேவையான பல அம்சங்களை தான் பாரதிய ஜனதா கட்சி தந்திருக்கிறது. அது இலவசம் என்று சொல்வதை விட அவர்களுக்கு துணை புரிவது, உதவி புரிவது, பொருளாதார உதவி என்று தான் அதுக்கு பொருள் கொள்ள வேண்டும். இதில் வந்து காங்கிரஸ் இன்னும் அவங்களுடைய கணக்கையே துவக்கலை, அதை எப்படி பார்க்குறீங்க? தோக்கலைங்கிறது தப்பான கணக்கு. காங்கிரஸ் ஓகோ என்று இருந்து ஒன்றுமில்லாமல் வீணாகி விட்டார்கள் என்று சொல்லுங்கள்.